Hi friends, welcome to Archu Samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மீன் குழம்ப நம்ம சட்டுனு ஈஸியாக சீக்கிரமாகவே செஞ்சு கொடுத்துடலாம். இந்த சண்டே இந்த மீன் குழம்ப நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா படப்படன்னு விடிஞ்சதுக்கப்புறம் இதில் அரை ஸ்பூன் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 10 போல் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் 30 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு பூண்டு அதிகமாக போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க, அதனால் பூண்டு அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி வரும்போது தான் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க, அதுவும் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அது வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதோட 5 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். உப்பு போட்டு நல்லா தக்காளி வதங்குற வரையும் இதை நல்லா வதக்கி விட்டுங்க. இதோட ஒரு 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க, அது வரையும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம தேவையான அளவுக்கு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்த குழம்பு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூளையும் நம்ம மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சதுனால இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இதில் தனித்தனியாக எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இதனோடவே 1 ஸ்பூன் மீன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதனுடைய பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா மசாலாலாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் 1 எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சு அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த டைமில் மீன் ஆட் பண்ணிக்கலாம். நான் மீனை உப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மீன் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே விட்டுடுங்க. பாருங்கள், மீன் நல்லா அந்த ஒரு 5 நிமிஷத்துலேயே மீன் நல்லா நமக்கு வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் மீனை நம்ம வேக வச்சுனா அதெல்லாம் நல்லா உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மீன் நல்லா வெந்திருக்கு. ஃபைனலாக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிட வேண்டியது தான். இந்த வாரம் சண்டே எங்கள் வீட்டு ஸ்பெஷல் மீன் குழம்புங்க. இந்த சண்டே நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.